பைரவரை எந்த தினத்தில் விருதமிருந்து வழிபட உகந்த தினம்? நேயர்களுக்கு பைரவா சித்தாந்த சுவாமிஜியின் புனித வணக்கம். பைரவா கடவுளை வணங்குறதுக்குரிய உகந்த தினம் எதுவா இருக்கும்னு சொல்லி நாம் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வணங்குறதுக்கு சுலபமா இருக்கும்னு சொல்றதனுடைய அடையாள கேள்விதான். உண்மையிலேயே கடவுள் தரிசனங்கிறது நமக்கு வாழ்ந்து முடித்த பிறகு கிடைக்கக்கூடிய தரிசனம். மரணத்துக்கு பிறகுதான் அந்த உண்மை தரிசனம் கிடைக்கும். எந்தெந்த நாள்ல நாம மரணம் அடைந்தா நல்லது அப்படின்னு கேட்டது போல இருக்கு இந்த கேள்வியும். எந்த நாள்ல மரணம் அடையக்கூடாது, எந்த நாள்லையும் மரணம் அடையலாம். எந்த நிலையில அந்த ஆண்டவனை தரிசிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய நிலை இல்லை. நிச்சயமா இறுதியில அந்த பைரவா தரிசனத்தையும் முதல்ல ஒரு தரிசனத்தையும் வழிபாட்டுக்கு வச்சிருக்காங்க. சிவனை கோவில்ல முன்னாடி போன முதல்ல பைரவா தரிசனம், இறுதியும் அதே பைரவா தரிசனம். அப்போ பிறப்புக்கும் துறப்புக்கும் உரியது. பிறந்ததும் கடவுளை வணங்கலாம், ஆனா கோவில்கள்ல பிரசவத்துக்குரிய சித்தம் இல்லை. அதனாலதான் ஆஸ்பத்திரியில இன்னைக்கு பிரசவம் ஆகும்போது அந்த ஆஸ்பத்திரிய கோவில்னு சொல்றாங்க. துறப்புக்கு அங்க இடம் இல்லை. ஆலயங்களுடைய அடையாள நிலைகள்ல நிச்சயம் அதுக்கு அனுமதி உண்டு. இந்த பைரவ ஆலயத்துல திதி மண்டபம் ஒண்ணு இங்க இருக்கு. அந்த திதி வழிபாடுகளுடைய அடையாளம் நித்த நித்தம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு கொடுக்கிற பூஜை திதி வழிபாடுதான். எந்த நிலை திதியில உங்களுக்கு அதிகப்படியான நன்மை கிடைக்கும்னா, இருள் சூழ்ந்த நிலையில எல்லாருக்கும் பொதுவா இருக்கு, நிழலே விடாது. அப்படி ஒரு நாள் அமாவாசை இரவு 12 மணி பொதுவா எந்த நிலையிலையும் அது சமத்தளம். அப்போ சம நிலைகள்ல இருக்கிற காலம் நமக்கு 24 மணி நேரம் இப்ப எடுத்திருக்கா 12 மணி, அது பகலா இருந்தாலும் சரி இரவா இருந்தாலும் சரி. எந்தெந்த நாள்லாம் 12 மணி வரும்னு தோணுதோ அந்தந்த நாள்லாம் இறைவன் வணங்கலாம். 12 மணிக்கு நாம இப்ப சாதாரணமா அந்த 12 மணி வர அந்த காலத்தை மீன் செய்யறோம். கடவுளை நினைத்துட்டு அந்த 12 மணி நேரத்துக்கு ஒரு ஜோதிய தீபமாக்கி வச்சா அந்த வீட்டுக்கு ஒரு பிரகாசம், மிடிலைட்டே தேவையில்லை. இறைவன் அங்க இருக்கான் காவலுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஐதீகம் பிறந்துடும். நிச்சயமா என்னாலும் இந்த உயிரை வணங்கணும், என்னாலும் இந்த உடலை போற்றணும். அதுக்கு நாளும் நட்சத்திரம்னு நம்ம பார்த்து போனா நான் ஏமாறுவதற்கு ஒரு சரியான நாளை சொல்லுங்கன்னு சொல்றது போல இருக்கும். இறைவன் ஏமாற்ற மாட்டான். அதனாலதான் மரணம் எந்த நாள்ல நிகழ்ந்தாலும் சரி இறைவு தரிசனம் அதுக்கு கிடைக்கும். இப்போ மரணத்துலதான் பிறகு பைரவா தரிசனமானு கேட்டா இல்ல, உண்மை அறியறதுக்கு. உண்மை அறியணும்னு சொல்லும் போது இந்த உடலை விட்டு அது வெளிவரணும், சுதந்திரம் அடைபட்டிருக்க கூடாது, உண்மை அடைபடக்கூடாது. அதனால சொல்றேன், மற்றபடி உடலுக்குள்ளாடி அந்த உயிர் அடைபடாம சுதந்திரமா இருக்கும், எதையும் தொற்றுக்காது. அப்படி இயல்புல அசைவு கொண்டு நாம இருக்கும் போது இல்ல அசையாது இருக்கும் போதும் கடவுளை தான் தரிசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உணர்வு இருக்கும் போது நன்றி சொல்லணும். உணர்வு இல்லைன்னா ஆண்டவன் நன்றி சொல்லுவான், உங்ககிட்ட நான் காட்சி கொடுத்துட்டா நீ எதையும் சொல்ல மாட்டேன். இப்ப ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்கு. இந்த தொடர்புகள்ல இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பயன்படுத்தி என்னாலும் நாம தரிசனம் செய்யணும், இறைவனை வணங்கி ஆகணும். இயலவில்லைன்னு சொல்றதுக்கே இல்லை, மூச்சு சுவாசத்துல அது அடங்கி இருக்கு. நாம இல்லைன்னு சொல்றதுனால நமக்கு ஒரு திருப்தின்னு சொல்லும் போது அதுவும் சொல்றதுக்கு அனுமதி. மற்றபடி பைரவர் தரிசனத்தை நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். எந்த நாளும் இல்லை, எந்த நிமிடமும் இல்லை, இடைவிடாத சுவாசம் வழியா நம்ம அந்த தரிசனத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஞாபகப்படுத்துறது மீண்டும், கடவுள் தரிசனம் சுவாசத்துல கலந்திருக்கு. எந்த நேரம் மூச்சு விடணும், எந்த நேரம் மூச்சு சுவாசிக்கணும்னு கேட்கறது இல்லை. இந்த சுவாசத்துல கடவுள் இருக்குன்னு சொன்னாதான் காற்று தந்த கடவுளுக்கு இந்த உடல் அசைவு தொண்டா பிறக்கும் நன்றி சொல்லும். நிச்சயமா பைரவங்கிறது கால பைரவமே சுவாசம்னு சொல்ற மந்திர அடித்தளம். இந்த சுவாசம் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இறைவன் தரிசனம் செய்துகிட்டு தான் இருக்கிறீங்க. அது எந்த நாளுன்னு இல்லைங்கிறத நீங்களே சுவாசத்தை உணர்ந்துக்கிடுங்க. தூங்கும் போதும் சுவாசிக்கிறோம், முளைக்கும் போதும் சுவாசிக்கிறோம், இறை தரிசனம் அப்படி. உணர்வு கொள்ளும் போது குறிப்பிட்ட நிலைகளை நமக்கு இடம் கொடுக்கிறோம். இத்தனை மணிக்கு அதை நான் சுவாமி கூப்பிட போறேன், அது ஒரு சமயம் வேணும்னா 12 மணிக்கு எடுத்துக்கிடுங்க, அது சமத்து நிலையில இருக்கும். அந்த சமயமே வேண்டாம்னா எந்த நேரம் உங்களுக்கு சமயம் ஒதுக்குமோ அந்த நேரம் எடுத்துக்கிடுங்க.
இறைவன் இறங்கி வரக்கூடியவன், ஒத்துழைக்கக்கூடியவன், விட்டு கொடுக்கிறவன், தியாகம் பண்றவன். நமக்கு அப்போ எப்பெல்லாம் அதை முடியும்னு சொன்னா இறைவன் அதை விட்டு கொடுப்பான், ஒத்துழைப்பான். அதனால நமக்கு தான் நேரம் எந்த நேரத்துல வணங்கணும்னு தோணணுமே தவிர இறைவனுக்கு இந்த நேரம் தான் நம்ம வணங்கணும் அதனுடைய அடையாள நிலையை அவன் வைக்கல. சிவ சிவா நம சிவாய்.